இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கெங்கிஸ் கிரில்னு சொல்லிட்டு. கெங்கிஸ் கிரில் என்னென்னா, இது வந்து ஒரு மங்கோலியன் ரெஸ்டாரண்ட். நாங்கள் வந்து என்ன மங்கோலியன் கேட்குறீங்கன்னு பார்க்குறீங்களா, நாங்கள் எல்லா ரெஸ்டாரண்ட் சாப்பிடுவோம், இது தான் சாப்பிடுவோம் அது தான் சாப்பிடுவோம் அப்படிலாம் கிடையாது. அது இட்டாலியனாலும் சாப்பிடுவோம், அமெரிக்கனாலும் சாப்பிடுவோம், மங்கோலியன் சாப்பிடுவோம், எத்துனாலும் சாப்பிடுவோங்க நாங்கள். ஆனால் வந்து நாங்கள் என்ன எங்களுக்கு வந்து அந்த பீஃப் அதெல்லாம் சாப்பிட மாட்டோம், சிக்கன் அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பவுல் சைஸ் பாருங்கள். இதில் வந்து நாங்கள் லார்ஜ் தான் வாங்குவோம், ஒரு லார்ஜ் வாங்கி ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி இருக்கும் மெனு பார்த்திங்கன்னா அந்த கடையில் எப்படி இருக்கும், கடை உள்ளே இந்த மாதிரி சில சில இந்த மாதிரி ஃபோட்டோஸு போஸ்டர்ஸ் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கவே. இது வந்து இதனோட பேசிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தான் உங்கள் கைப்பட தான் எல்லாமே எடுத்துருவீங்க. ஸோ நல்லா இருந்தாலும் நீங்கள் தான் பொறுப்பு, நல்லா இல்லைனாலும் நீங்கள் தான் பொறுப்பு. ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கெல்லாம் நல்லா இல்லாமல் போனதில்லை, ஏன்னா எங்களுக்கு தெரியும் எந்தெந்த ஃபுட் எப்படி இருக்கும், அதில் என்னென்ன போடுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும். நான் தான் சொல்ல இல்லையா, நாங்கள் எல்லாமே பாருங்கள் பிக் யோர் பேஸ். இதில் வந்து ரைஸு நூடுல்ஸு எல்லாமே இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ப்ரௌன் ரைஸ் தான் ஒன்றும் இல்லை, சைனீஸ் ரைஸ் சொல்லுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி இருக்கும். இது வந்து டம்ப்ளிங்ஸ், இது சிக்கன் டம்ப்ளிங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, சாஃப்டாக இருந்தது, நல்லா சுட சுட பண்ணி கொடுத்தாங்க. இப்படி தாங்க எங்களோட பவுல் இருந்தது, இதான் லார்ஜ் சைஸ் பவுலில். அது குக்டாகி பாருங்கள் எப்படி மாறி இருக்குது, அந்த மாதிரி தான் மாறி இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் நல்லா பார்த்திங்கனாலே தெரியும், ப்ரோட்டீனு ஸ்பைஸு வெஜ்ஜீஸு சாஸு அது என்ன ஸ்டைலில் இருக்கணும், க்ரில்லு அப்புறம் என்ன பண்ணும் ஈட் பண்ணணும் அந்த மாதிரி போட்டிருக்கு பாருங்கள், அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்ப்பீங்கன்னா இப்போ இந்த வீடியோ பார்ப்பீங்க, அதாவது என்னென்ன நம்ம அப்படியே எடுத்து நம்ம காமிச்சிட்டா போதாது இல்லையா, உங்களுக்கு தெரியணும்ல என்னென்ன இருந்ததுன்னு பாருங்கள். சிக்கன் இருந்தது, ஃபிஷ் இருந்தது, பீஃப் இருந்தது, மீட் பால்ஸ் இருந்தது. பீஃப் நம்ம சாப்பிட்லன்னா கூட வீடியோக்கு உங்களுக்கு எடுத்து காமிக்கணும் இல்லையா, அதனால தான் எடுத்தேன். பாருங்கள் எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள். கலமறை இருந்தது, கலமறைனா ஒன்றும் இல்லை, கடமா சொல்லுவோம் இல்லையா, கடம்பா சொல்லுவாங்க, கடமா சொல்லுவாங்க, அதான் கலமறை சொல்லுவாங்க. கலமறை தான் இங்கே சொல்லுவாங்க, அது மாதிரி தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்குவிட்னும் சொல்லுவாங்க. அது ரெண்டு இங்கிலீஷ் வருங்க இங்கேயுமே, பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வரும், அமெரிக்கன் இங்கிலீஷ் வரும். ஸோ அதுவுமே கன்ஃபியூஸ் தான் நம்மளுக்கு ஆக்கும். ஸோ வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்தது, ஷ்ரிம்ப் இருந்தது. ஷ்ரிம்ப்லாம் ஒன்று இல்லை, நம்ம ப்ரான் சொல்லுவோம் இல்லையா, அதான் ஷ்ரிம்ப்பு நீங்கள் சொல்லுவாங்க. நீங்கள் நினச்சிக்காதீங்க என்ன இவங்க எல்லாமே வந்து அமெரிக்கன் ஸ்டைலில் சொல்கிறாங்க அப்படின்னு, இல்லைங்க இங்கே சொல்லி சொல்லி எனக்கு பழக்கம் ஆகிடுச்சு, அதனால தான் அப்படி சொல்கிறேன். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்களுக்கு என்ன செலக்ட் பண்ணுவோம், ப்ரோட்டீன் செலக்ட் பண்ணுவோம், அது அந்த ப்ரோட்டீன் செலக்ட் பண்ணுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் தான் நான் மசாலா, நம்ம மசாலா நீங்கள் எவ்வளோ வீட்டில் நம்ம சமைக்கும் போது இவ்வளோ போடுவீங்க, இவ்வளோ உப்பு போடுங்க, இவ்வளோ காரம் போடுங்க, இவ்வளோ போடுங்க, அதே மாதிரி தான், அதே கான்செப்ட் தான். இப்போ இந்த ப்ரோட்டீன் சம்மந்தமாக எடுத்துட்டிங்க இல்லையா, நாங்கள் என்ன எடுத்தோம் கேட்டிங்கன்னா சிக்கன் எடுத்தோம், ஃபிஷ் எடுத்தோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷ்ரிம்ப் எடுத்தோம். பார்த்திங்கன்னா வந்து சிக்கனுமே வந்து லெமன் சிக்கனு, சிரியாச்சா சிக்கன் ஒன்றும் இல்லை, அது சாஸுங்க, அந்த சாஸ் வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும். இப்போ வந்து நமக்கு வந்து பாருங்கள், இது மிளகாத்தூள் மாதிரி இருந்தது, இது பார்க்குறதுக்கு இது நேம்லாம் வச்சுருப்பாங்க, ஆனால் வந்து அங்கே ஆல்ரெடி இதுக்கு போயிட்டோம், அந்த வீடியோ என்னால் எடுக்க முடியல அன்னைக்கு, அதனால தான் மறுபடியும் போகும்போது தான் உங்களுக்கு எடுத்தேன். ஸோ அதனால் எங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த கான்செப்ட் என்ன, நல்லாவே தெரியும். இந்த மசாலாஸ் முடிச்சுட்டு நம்ம அப்படியே மூவ் ஆகிட்டு போனோடனே பார்த்திங்கன்னா வெஜ்ஜீஸ் வந்துடும். வெஜ்ஜீஸில் பாருங்கள், வாழைப்பூலாம் வச்சுருக்காங்க பாருங்கள், வாழைப்பூ, மஷ்ரூமு, ஸ்பினாச்சுலாம் ஒன்றும் இல்லைங்க, பசலக்கீரை சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியுமா, அதுதான் ஸ்பினாச், அந்த மாதிரி வச்சுருக்காங்க, கொரியாண்டர் வச்சுருக்காங்க, பைனாப்பிள் வச்சுருக்காங்க, பீன்ஸ் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ வச்சுருக்காங்க பார்த்தீங்க, எவ்வளோ ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா, ஹெல்த்தி தாங்க பயப்பட வேணாம், ஹெல்த்தி தான். அது பாருங்கள் நாங்கள் எடுத்த பவுல் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், பைனாப்பிள் அந்த இதெல்லாம் இருக்குது பாருங்கள், அது மாதிரி இது தாங்க அந்த தவா, இதில் தான் அவங்க நம்ம குக் பண்ணி தருவாங்க. பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் நினைக்கலாம் என்ன பெருசாக இதில் குக் அப்படி எப்படி இதில் குக் பண்ண முடியும், நம்ம வேக வச்சு வீட்டில் மசால் போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் எடுத்து அதை நம்ம இது பண்ணி சாப்பிட்றோம் அந்த மாதிரி இருந்ததே வரைக்கும் இல்லை, என்ன பெருசாக நம்ம பண்ண முடியும் பாருங்கள், எங்களுக்கு தான் பண்ணுறாங்க தெரியுது அவங்களுக்கு. அதை வந்து டோஸ்ட் பண்ண இந்த அது கீழே வந்து அவ்வளோ ஹீட்டாக இருக்குதுங்க, பார்த்தா என்னால் அது நான் பார்க்க தான் முடிஞ்சு உங்களுக்கு எடுக்க முடியல, நான் வந்து ட்ரை பண்ணேன் பட் ஆனால் எடுக்க முடியல, அவ்வளோ ஹீட்டாக கொதிச்சுட்டே இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா பாஸ்தா ரைஸ் நாங்கள் சொல்லியிருந்தோம், பேஸ் அதான் முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா, பிக்யோ பேஸ் அதில் நாங்கள் பாஸ்தா ரைஸ் சொல்லியிருந்தோம், அதுதான் நம்ம இது பண்ணி பண்ணுறாரு பாருங்கள், எங்களுக்கு தான் பண்ணுறாரு இது. நம்ம வந்து கொடுத்துட்டோம், சாஸ் கொடுத்துட்டோம், என்ன இதுன்னு கொடுத்துட்டோம், எல்லாமே கொடுத்துட்டோம். ஸோ அதை வந்து நம்மளுக்கு வந்து குக் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க, குக் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் எடுத்துட்டு பாருங்க, அது வந்து நீங்கள் நின்று வாங்கிக்கலாம், அவங்க டேபிளுக்கும் கொண்டு வந்துடுவாங்க. ரொம்ப 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 டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸு. நான் இது வரைக்கும் இதான் என்னோட அதான் செகண்ட் டைமு நான் இதுக்குள்ளே போகிறதுன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும்.